ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 11.2 ஆறாவது கேள்வி பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே 5 மார்க்கில் கேட்கப்பட்ட கேள்வி தான், ரொம்ப ஈஸியானது தான். அதனால வந்துட்டு கவனமாக பாருங்கள். ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸிற்கு நிகழ்தகவு நிறை சார்பாக கொடுத்துருக்காங்க. சமவாய்ப்புன்னா ஒரு விஷயம் நடக்கிறது, உதாரணத்துக்கு பூவா தலையான்னு ஒரு நீங்கள் காயினை சுண்டி விட்டு பார்க்குறீங்கன்னா அதுக்கு சம வாய்ப்புகள் விழுவுறதுக்கான நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று விழுவுறது, பூ விழுவுறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, தலை விழுவுறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள், அந்த மாதிரி பிரிவு பிரிவாக பிரித்து நம்பர்களை கொடுத்துருக்காங்க. இந்த 1, 2, 3, 4, 5 எதை சார்ந்ததும் கிடையாது, இது சும்மா டம்மியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் என்ன புரிஞ்சுக்கணுங்கன்னா நிகழ்தகவு நிறை, ஒன்று நடக்கிறதுக்கு கே ஸ்கொயர் வாய்ப்புகள் இருக்குது, ரெண்டு நடக்கிறதுக்கு கே2 கே ஸ்கொயர் வாய்ப்புகள் இருக்குது, மூணு விழுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 1, 2, 3 வந்து காயினை குறிக்குதா இல்லை தாயக்கட்டை குறிக்குதா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல, நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன க்ளூனா நிகழ்தகவு நிறை, விழறதுக்கான வாய்ப்புகள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லுவோம்னா இதில் கேவோட மதிப்பு என்னவா இருக்கும் மற்றும் இதை ரெண்டு எல்லைகளுக்குள்ள இருக்க மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்தகவு நிறை கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு உள்ள அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, கே ஸ்கொயர் 2 கே ஸ்கொயர், இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பை கூட்டினா 1 வரணும். அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, கே ஸ்கொயர் பிளஸ் 2 கே ஸ்கொயர் பிளஸ் 3 கே ஸ்கொயர் பிளஸ் 2 கே பிளஸ் 3 கே. நான் எதுக்காக கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு முதல் கேள்வியே கேவின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டி நான் கேவோட மதிப்பு கண்டுபிடிக்க போறேன். முதல்ல கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன இருக்கு, கே ஸ்கொயர்லாம் கூட்டுங்க, இங்க வந்து ஒரு கே ஸ்கொயர் இருக்கு, கே பக்கத்தில் நம் கே ஸ்கொயர் பக்கத்தில் நம்பர்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு கே ஸ்கொயர் இருக்கு, 2 2 1 3 3 3 6 6 கே ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் கே எத்தனை இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, 5 கே இருக்கு, ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 6 கே ஸ்கொயர் பிளஸ் 5 கே -1 -0. இப்போ நான் கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது ஒரு இருபடி சமன்பாடு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன நீங்கள் வர்க்கம் கண்டுபிடிக்கலாம்னா எப்பயுமே கே இதுக்கு இருபடி சமன்பாடு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் அந்த சொல்யூஷன் தீர்வு கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் அல்லது கே ஸ்கொயர் பக்கத்தில் நம்பர் எதுவும் இருக்கக்கூடாது, இங்கே ஆர் இருக்கிறதுனால அந்த நம்பரையும் சேர்த்து இந்த மைனஸோட பெருக்கிக்கோங்க. ரெண்டு முறையும் நான் சொல்லித்தரேன், ஈஸியாக இருக்கிறது எதுக்கும் எடுத்துக்கோங்க. இந்த 6 -1 பெருக்க 3 2 6 வரலாம், அல்லது 5 6 1 6 வரலாம். எனக்கு பிளஸ் 5 தான் வரணும். ஓகேவா? அப்போ 6 கூட இங்கே ஒரு -1 பெருக்கினீங்கன்னா -6 கிடைக்கும், 6ல 1 போனாலும் எனக்கு 5 கிடைக்கும். அப்போ இந்த மதிப்பை நான் எடுத்துக்கிறேன். அப்போ 6 கே ஸ்கொயர், இந்த 5 கேவை எப்படி பிரித்து எழுத போடலாம், பிளஸ் 6 கே -கே -1 -0. இந்த ரெண்டுலேயும் பொதுவாக 6 கேவை வெளில எடுத்துடலாம். 6 கேவை வெளில எடுத்துட்டுனா மீதி உள்ள என்ன இருக்குது, கே +1 இருக்கா, இந்த பக்கமும் கே +1 வர வைப்போம். கே +1 வர வைக்கணும்னா நான் இங்கே உள்ளது -1 வெளில எடுக்கணும், அப்போ தான் -1 கேக்கு சீக்கிரம் +1 பெருக்கிறப்ப -1 கிடைக்கும். ஸோ இதில் ரெண்டுலேயுமே கே +1 பொதுவாக வெளில எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு உள்ள, 6 கே -1 இருக்கும், =0. இதை வச்சு தீர்வு வந்து கேவோடைய மதிப்பு, கே குள்ளார பக்கத்தில் என்ன இருக்குது, +1 இருக்குது, அப்போ தீர்வு -1. இங்கே 6 கே -1 இருக்குது, 6 கே -1 =0, 1 இங்கே போச்சுன்னா 6 கே =1, அப்போ கேவோட மதிப்பு 1/6. கேக்கு எனக்கு 2 மதிப்பு கிடைச்சிருக்கு, 1/6 மற்றும் கே -1. நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் மைனஸில் எந்த மதிப்பும் இருக்க வாய்ப்புகள் கிடையாது, அதனால் -1 எடுத்துக்க போகிறது கிடையாது. அப்போ கே வந்து 1/6 மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கும், ஒன்று நடக்கும் இல்லைன்னா நடக்காது, மைனஸில் எப்படி இருக்கும் ஒரு வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கான கேவோட மதிப்பு, முதல்ல இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேவோட மதிப்பு அங்கே போட்டுட்டு அட்டவணையை எழுதிக்கலாம். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் 1 2 3 4 5, கேவோட மதிப்பு 1/6னா கே ஸ்கொயரோட மதிப்பு என்ன, 1/6 பெருக்கல் 1/6, அப்போ 1/36. கேவோட மதிப்புகள் 1/6னா கே ஸ்கொயருக்கு 1/36 போட்டோம், அதை 2 தடவை பெருக்கனா
2/36. கே ஸ்கொயர் மதிப்பு 1/36. இப்பதான் பார்த்தோம் கே ஸ்கொயருக்கு 1/36, மூணால பெருக்கினா 3/36. கேவோட மதிப்பு 1/6, ரெண்டால பெருக்கிறப்ப 2/6. கேவோட மதிப்பு 1/6, மூணால பெருக்கிறப்ப 3/6. அவ்வளவுதான், இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. கேவோட மதிப்பு கண்டுபிடிச்சி ஜஸ்ட் நான் பயன்படுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கணக்கு இருக்கும், அங்க வெறும் K2 K3 வர்க்கம் இல்லாம வெறும் நம்பர் கே மதிப்புகள் மட்டும் இருக்கும், அங்கேயும் இதே மாதிரி தான் பயன்படுத்தணும். பாதி கணக்கு முடிஞ்சது. அடுத்தது பியோடைய மதிப்பு இந்த எல்லைக்குள்ளார கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரெண்டாவது P2 X less than ஆர் ஈக்குவல் டு, சாரி, 2 less than ஆர் ஈக்குவல் டு X less than 5. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸோடைய மதிப்பு 2-ஐ விட அதிகமா இருக்கு. 2 தான் இங்க பாரு, 2 தான் எக்ஸை விட சின்னதுன்றாங்க. கரெக்டா, 2 எக்ஸை விட சிறிய நம்பர் அல்லது இணையான நம்பர். அப்ப எக்ஸோட மதிப்பை நீங்க எப்படி எடுக்கணும்னா, இணைன்னு போட்டிருக்கிறதுனால 2 ல இருந்து ஆரம்பிச்சு 3 போகணும், 4 போகணும், 5 விட குறைவுன்றதுனால 5வது எடுக்கக்கூடாது. அப்ப 2, 3, 4 எடுத்து கூட்டுங்க. இதுல 2, 3, 4 என்னது, 2/36 என்ன 2க்கான மதிப்பு, பிளஸ் 3/36 பிளஸ் 2/6, இந்த மதிப்புகளை கூட்டுங்க. 36 6ஆம் வாய்ப்பாட்லையும் 36 வரும் இல்லையா, 36ஆம் வாய்ப்பாட்லையும் 36 வரும். அப்போ 36ன்றது தான் பொதுவான நம்பர், ஏன்னா 36ஆம் வாய்ப்பாட்டில் 6ஆம் வாய்ப்பாடு 6 வராது. ஸோ 36 36 ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் 36 36 மூணு அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் இங்கே 6 இருக்கு, இங்கே 36, 6 6 36, 6 மடங்கு. அப்போ 2 6ஆல் பெருக்கினீங்கன்னா 12 வரும். அப்போ 2 3 5 5 5 12 17, 17/36, இதுதான் நமக்கான பதில். இந்த எல்லைகளை கரெக்டாக கையாண்டுக்கோங்க. இப்போ 2 வந்துட்டு எக்ஸுக்கு இணையாகவோ எக்ஸை விட கம்மியாக இருக்குமா, அப்போ எக்ஸ் 2-ஐ விட அதிகமான நம்பர் தான் நம்ம எடுக்கணும். வழக்கமாக இப்படி இப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் வந்து 2-ஐ விட குறைவாக இருக்குது அல்லது 2க்கு இணையாக இருக்குது. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, 2 வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதோடைய குறி அப்படியே மாற்றி கற்பனை பண்ணிக்குவோம். கரெக்டாக, 2 குறி இப்படி இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸை பொறுத்து குறி அப்படியே மாற்றி வந்துடணும். இங்கே எக்ஸை பொறுத்து தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இது ரெண்டாவது மதிப்பு. மூணாவது பாருங்களேன், மூணாவது அதே மாதிரி தான், P 3 less than X. இதெல்லாம் குழப்பறதுக்காக போட்டிருக்கேன். இது அப்படியே எக்ஸை கொண்டு எழுதினீங்கன்னா என்ன வரும்னா, இந்த குறியை மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸின் மதிப்பு 3-ஐ விட பெரிய மதிப்பு அப்படின்னு அர்த்தம். 3-ஐ விட பெருசுனா என்ன அர்த்தம், 4 5 மட்டும்தானே. 4-ஓட மதிப்பு என்ன, 2/6. 5-ஓட மதிப்பு என்ன, 3/6. ரெண்டையுமே கூட்டுறப்ப 5/6 கிடைக்கும். அவ்வளோதான் நமக்கான பதில். ரொம்ப ரொம்ப எளிமையானது. கேவை கண்டுபிடி, அட்டவணையை போடு, இந்த மதிப்புக்கு வா. எப்பயுமே எக்ஸை பொறுத்து மட்டும் பாரு. இப்போ இங்கே 2-ஐ பொறுத்து எக்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ எக்ஸை பொறுத்து எழுதுறப்ப இந்த குறியை அப்படியே மாற்றி போட்டு, 2 இப்படி இருக்குன்னா எக்ஸை கொண்டு எழுதுறப்ப இந்த குறியை மாற்றி இப்படி எழுதணும். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸின் மதிப்பு 2-ஐ விட பெரிய நம்பராக இருக்கும் இல்லை 2-ஐ விட இணையாக இருக்கும். அதனால தான் இங்கே 2 ல இருந்து எடுத்துருக்கோம், 2 3 4. இங்கே இணை இல்லை, அதனால 5-ஆம் நம்பர் விட்டுறோம். அதே தான் கீழே நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு 5 மார்க் கேள்வி. நிகழ்தகவு நிறைய கொடுத்துருக்காங்கன்னா இவ்வளோ தான் பண்ணும். இன்னும் சில மாடல்ஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய ஆண்டுக்கு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர்.